Hello friends, welcome back to my channel. In this channel, we Christmas Day celebration எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறீங்க. Christmas க்கு முந்தின நாளான December 24 அன்னைக்கு இந்த குழந்தைகள் எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா போல வேடமணிந்து தெருக்கள் ஃபுல்லா உலா வந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அத பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படிங்கற ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணமே வந்ததுங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் எங்களோட ஆலயத்துக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த வலதுபுறத்தில் முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது தேச்சம் திரியிறதே ஆண்டவரோட சொரூபம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது மரத்தடி மாதா, அதாவது கிட்டத்தட்ட 2009 சௌமிய நாராயணன் அப்படின்றவருக்கு மாதா இந்த மரத்தில் வந்து காட்சி கொடுத்த ஒரு புனிதமான மரங்க. இதுவும் இந்த திருத்தலத்தோட வலது பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆலயத்தோட உட்புற தோற்றம், பீடம் இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆலயத்துக்குள்ளேயும் சரி ஆலயத்துக்கு வெளியிலேயும் சரி நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டு அப்படியே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டியிருக்கேன், என்னென்ன சொரூபங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் எங்களோட ஆலயத்தை தாங்க மையப்படுத்தி எடுத்துருக்கிறேன். எங்களோட ஆலயத்தில் எந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு இடமுமே குடில் வந்து விதவிதமான டிசைன்ஸில் வந்து பண்ணுவாங்க. எப்போதுமே ஆலயத்துக்கு உள்ளே தான் வந்து குடில் வைப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆலயத்துக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது, திருப்பலியில் நேரத்தில் கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த 12 திருப்பலியில் எப்படி அந்த கிறிஸ்து பிறப்புக்கான குடியில் வந்து அமைச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பலிக்கு அப்புறம் இறைமக்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு குடில் அமைப்பு எப்படி இருந்தது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்களோட சர்ச் எப்படி இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. தேச்சும் திரியிறுதி ஆண்டவர் திருத்தலத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த தேச்சும் திரியிறுதி ஆண்டவர் திருத்தலத்துக்கு வர எல்லோருமே தேச்சம் திரியிறதேண்டவரோட அருளாலையும் மரத்தடி மாதாவோட அருளாலையும் நிறைய புதுமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்களோட வாழ்க்கையில் பெற்றுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்களோட திருத்தலத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து மரத்தடி மாதாக்கிட்டையும் தேச்சம் திரியிறதேண்டவர்கிட்டையும் ஒப்பு கொடுத்து கண்டிப்பாக மன்றாடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் இந்த தேச்சம் திரியிறதே ஆண்டவரும் மரத்தடி மாதாவும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருப்பலிக்கான டெக்கரேஷன்ஸ் தான். இந்த திருப்பலி பீடத்தை பூக்களால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வந்து இரவு திருப்பலிக்கான ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜு. ஸோ இங்கே வந்து சிஸ்டர்ஸ் எல்லோரும் அழகான மலர்களால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் திருத்தல வளாகத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சிலுவைப்பாதை ஸ்தலங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து சிலுவைப்பாதையை தியானிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எங்களோட ஆலயத்தை கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்குறேன். பாருங்கள் எங்களோட ஆலயம் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் எவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தோடு காட்சியளிக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். Thank you.
வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குடில், அதில் எப்படி கிறிஸ்து இயேசுவை அந்த குழந்தை இயேசு சொரூபத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் வீடியோ எடுத்திருக்கிறேன். மற்றபடி ஃபுல்லாக மாஸ் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையல. இன்றைக்கி வந்து நான் இதை மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கிறேன், இதை பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு மாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. எப்போதுமே அப்படி தான் இருக்கும். அதாவது நான் சாதாரண நாட்களில் வராதவங்க கூட இந்த கிறிஸ்மஸ் திருப்பலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்குவாங்க. என்ன தான் பணியாக இருந்தாலும் அந்த பணியை பொருட்படுத்தாமல் இந்த இரவு நேரத்தில் குடும்பத்தோடு வந்து இந்த திருப்பலியில் எல்லோரும் பங்கெடுத்துக்குவாங்க. அதை தான் நீங்கள் இப்போ இது 25ஆம் தேதி காலையில் நான் எடுத்த வீடியோ. இதுதான் டே டைமில் இந்த கிறிஸ்மஸ் குடிலோடைய அமைப்பு. இந்த நள்ளிரவு திருப்பலி முடிந்ததுக்கப்புறம் திருப்பலி பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குடியில் இருக்கிற குழந்தை இயேசு சொரூபத்தை எடுத்துகிட்டு போய் திருத்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குடியில் வைப்பாங்க. மூன்று ராஜா பொங்கல் வரைக்குமே அந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற குடில் அப்படியே தாங்க இருக்கும். தினமும் மக்கள் வந்து நிறைய தரிசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் போவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.